அன்பானவர்களே, தேவ வார்த்தையை தியானிக்கும்படி நம்முடைய கவனங்களை அதற்கு நேராக நாம் திருப்பலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 51 அதிகாரம் முதல் 2 வசனங்களை கவனியுங்கள். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படி இந்த அருமையான குடும்பத்தை தேவன் நடத்தி வருகிறதை நினைத்து கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான, ஏற்கனவே நான் சொன்னது போல ஆபிரகாமுடைய அழைப்பை போல பாஸ் ஜாய்சன் அவர்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்தார். அருமையான பாஸ்ரம்மா அவர்கள் ரெண்டு பேருமாக சேர்ந்து அவர்கள் தங்கள் குடும்ப வாழ்வில் ஊழிய பாதையில் கடந்து வந்த அனுபவங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல காலம் பல நெருக்கங்கள், பசி பட்டினி பலவித கஷ்டங்களை அவள் அனுபவித்திருக்கிறார்கள். ஆண்டவர் அந்த பாதையிலெல்லாம் அவர்களை நடத்தி அந்த பாதையிலெல்லாம் விசுவாசத்திலே நிலை நிற்க பண்ணி, தேவனுடைய அழைப்பிலே நிலை நிற்க பண்ணி இன்றைக்கு இந்த சந்ததிகளை பூமிக்குரிய மற்றும் ஆவிக்குரிய, அல்லது சரீரப்பிரகாரமான மற்றும் ஆவிக்குரிய சந்ததிகளை கர்த்தர் கொடுத்து வருகிறார். அங்கே ஆபிரகாமுக்கு நமக்கு ஆபிரகாமை பற்றி சொல்லும் பொழுது நோக்கி பாருங்கள், நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் என்று வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அதே வேளையில் அதற்கடுத்தபடியாக நமக்கு முன் சாட்சிகளாய் வாழ்கின்றவர்கள், முன்மாதிரிகளாய் நிற்கின்றவர்கள், அவர்களையும் நோக்கி பாருங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த காரியத்திலே அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த இது எழுதும் போது ஆபிரகாம் வாழ்க்கையெல்லாம் கடந்த பிறகு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்படுத்தப்படுகிற வார்த்தை. ஆனால் அங்கு சொல்லும் பொழுது அந்த வாழ்க்கை பற்றி ஒரு சம்மரி மாதிரி ஒரு ஷார்ட்டா சொல்லும் பொழுது அழைத்தேன், ஆசீர்வதித்தேன், பெருக பண்ணினேன். அல்லேலூயா. ஸோ அந்த ஆபிரகாம் வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கும் பொழுது அவர் 3 வார்த்தையை சொல்றார். அழைத்தேன், ஆசீர்வதித்தேன், அப்புறம் என்ன பண்ணேன், பெருக பண்ணினேன். அப்போ இதை சொல்லும் பொழுது அந்த சந்ததி பெருகி இருக்கிறது, இன்று வரைக்கும் பெருகி கொண்டு தான் இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அழைப்பு, ஆசீர்வாதம், பெருகுதல் என்று சொல்லுகிற காரியத்தை ஆபிரகாம் வாழ்க்கையில் ஆண்டவர் நட்சலாக அழகாக சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆபிரகாம் அழைக்கப்பட்ட வேளையிலே ஆண்டவர் அவரோடு பேசின வார்த்தை அதியாகமம் 12 அதிகாரம் முதல் 3 வசனங்களில் இருக்கின்றது. அங்கு சொல்லும் பொழுது அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை முக்கியமாய் எல்லாம் சொல்லப்போனால் டைம் நமக்கு அதிகம் சொல்லி அந்த வார்த்தையை மட்டும் சொல்றேன். 2வது வசனத்தில் நான் உன்னை ஆசீர்வதித்து, அல்லேலூயா. அதனுடைய கடைசி பகுதியில் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 3வது வசனத்தில் உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் அழைப்பில் ஆசீர்வாதத்தை பற்றி ரொம்ப அதிகமாக சொல்லியிருக்கு. நான் சொன்ன அந்த வார்த்தையை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அழைத்தேன், ஆசீர்வதித்தேன், பெருக பண்ணினேன். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் அவனோடு பேசும் பொழுது அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தையை தான் திரும்ப திரும்ப சொல்றார். உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் வரும், அடுத்தது உனக்குள் பூமியின் சந்ததிகள் என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஆசீர்வாதம் என்கிற விஷயத்தை ஆண்டவர் வந்து ஒரு 4 கட்டமாக அவருக்கு விளக்கமாக அதிகம் அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப பயன்படுத்தி சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ இந்த பூமியிலே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக அந்த சந்ததிக்கு தகப்பனாய் ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது மிக மிக முக்கியம். நான் இதை விளக்குவதற்கு முன்பாக இன்னொரு வார்த்தையை நான் சொல்கிறேன். அடுத்த கட்டத்திலே நாம் பார்க்கும் பொழுது அழைப்பிலே அந்த ஆசீர்வாதத்தை குறித்து சொன்னவர்
திடீரென்று 17:2 வரும் பொழுது அந்த ஆபிரகாமுக்கு 99 வயது. ஃபர்ஸ்ட் சொன்னது 75வது வயதில். இப்போ ரெண்டாவது இந்த பேச்சு ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லும்போது அவருக்கு 99 வயது. அப்போ சொல்லும் பொழுது விசேஷமாக இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது வசனத்தில் சொல்றாரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. அங்கே ஆசீர்வாதத்தை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னார். அடுத்து செகண்ட் ஸ்டெப்பை பற்றி சொல்லும் பொழுது உன்னை மிகவும் திரளாய் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன். அந்த பாயிண்ட்டை இங்கே வலியுறுத்தி சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ரெண்டு வாக்குத்தத்தங்களும் ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்த பிள்ளையாகிய ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னமே 75வது வயதிலும் 99வது வயதிலும் கர்த்தர் தெளிவாக பேசியிருக்கிறார். அப்படி அந்த அவருடைய வாழ்க்கை அடுத்து கடந்து வரும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லோத்துக்கும் அவருக்கும் ரெண்டு பேருக்கும் ஆசீர்வாதம் பெருகினது. அப்போ வந்து கொஞ்சம் நம்ம வந்து ரெண்டு பேருடைய மந்தைகளுக்கு மேய்ச்சல் உண்டாகத்தக்கதாக நாம் சற்று பிரிந்திருப்போம் என்று சொன்ன ஒரு நிலை வந்த பொழுது லோத்து என்ன பண்ணுறான், ரொம்ப வேகமாக அவனு கண்களை ஏறெடுத்து பார்த்து அவனுக்கு இடத்தை பார்க்குற செழிப்பான இடத்தை பார்க்கறதுக்கு அவன் முயற்சிக்கிறான். ஆபிரகாம் அது மாதிரி ஒரு முயற்சி இல்லாமல் ஆண்டவரையே நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். கடைசியில் லோத்துட்ட சொன்னார், நீ வலது புறம் போனால் நான் இடது புறம் போகிறேன், நீ இடது புறம் போனால் நான் வலது புறம் போகிறேன். அந்த செலெக்ஷனுக்குள்ளே அவர் போகலை, எனக்கெல்லாம் ஆண்டவர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதை நீ தெரிந்து கொண்டா கூட அதை என்கிட்ட இருந்து என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அதனால செலெக்ஷன் ஆப்ஷனை உன்கிட்ட நான் விட்டுறேன்ப்பா, நீ உன் இஷ்டத்துக்கு தெரிந்துகொள். இதெல்லாம் நமக்கு பேசுறதுக்கு எளிதா இருக்கும், அந்தந்த சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது தான் அதனுடைய விஷயம் தெரியும். ஏன்னா இவருக்கு வந்து ஒரு பக்கம் ஒரு விளைவு சாதாரண மனுஷன் சொல்லும் போது சில காரியங்கள் மனசுல இருக்கும், அது வேணும் இது வேணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு. இன்னொன்று இவருக்கு இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, கர்த்தர் இவருக்கு வாக்கு பண்ண இடம், நீ கால் மிதிக்கிற இடம்லாம் உனக்கு தருவேன்லாம் சொல்லி காண்பிக்கிற இடத்துக்கு போன்னு சொல்லி தானே விட்டாரு. அப்போ இவருக்கு ஆண்டவர் வச்ச இடத்த லோத்து தெரிஞ்சுட்டான்னா என்ன பண்ணுறது, அப்படியும் ஒரு கன்ஃபியூஷன் வர்றதுக்கு இருக்கு. அதை கூட அவர் கவனிக்கலை, என்னை அழைத்தவர் எனக்கு முன் குறித்ததை குறித்த வேளையில் சரியாக தருவார். அல்லேலூயா. நானாக எனக்கென்று ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இல்லை, அதில் ரொம்ப உறுதியாக இருந்தான். அவருடைய விசுவாசம் இந்த விஷயங்கள் எல்லாம் வெளிப்பட்டதை அவர் வாழ்க்கை முழுசும் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த காரியத்தில் அந்த தெரிந்து கொள்ளுதல் என்கிற விஷயத்தை கர்த்தருடைய சித்தம் என்கிற பலிபீடத்திலே அவர் வைத்து கர்த்தர் தரட்டும் என்று கர்த்தருக்கு அர்ப்பணித்து நின்ற பொழுது அந்த விஷயம் முடிஞ்சோன்னு அடுத்து பேசுகிறார். 13:14-15 படிக்கும் பொழுதும் லோத்து ஆபிரகாம் விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ இப்போ உன் கண்களை ஏறெடுத்து பார், வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே எல்லாம் பாருன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வார்த்தையை அவனுக்கு சொல்லுகிறார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி எண்ணப்படும். அல்லேலூயா. அப்போ இந்த சம்பவத்தை ஒட்டின காரியத்தை பார்க்கும்போது அவனுக்கு அவன் அந்த செலெக்ஷன் என்கிறதுக்குள்ள போகாம கர்த்தருடைய சித்தம் ஆகட்டும் என்று அர்ப்பணித்ததை கர்த்தர் கனம் பண்ணி தான் முதல்ல அவன் வாழ்க்கையில் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார், உன்னை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகுதான் ஆக்சுவலி நான் 17வது அதிகாரத்துள்ள முதல்ல சொன்னேன், ஏன்னா தேவன் சந்தர்ப்பம் இல்லாமல் சொன்ன ரெண்டு காரியங்கள். ஆனால் இங்கே ஒரு சம்பவம் நடந்த பிறகு அவனுக்கு தெளிவாக சொல்லுகிறார், இப்பொழுது நீ பூமியையும் தெரிந்து கொள்ளலை, எந்த விஷயத்தையும் தெரிந்து கொள்ளவில்லை, நான் உனக்கு இந்த பூமியெல்லாம் சுதந்திரமாக தருவேன், அது மாத்திரம் அல்ல உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன். எப்படி பெருக பண்ணுவேன், பூமியின் தூளை போல. அல்லேலூயா. பூமியின் தூளை போல, த டஸ்ட் ஆஃப் த எர்த், இந்த சாயில், மண்ணை எப்படி எண்ண முடியும், தூசியை எப்படி எண்ண முடியும், ஆகவே உன் சந்ததியும் எண்ணி முடியாததாக இருக்கும். அல்லேலூயா. அடுத்த கட்டமாக ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுத்தார், அவன் வளர்ந்து வர்றான், ஒரு இளம் வாலிபனாக மாறுகிறான். அப்போ திடீர்னு என்ன பண்ணுகிறார், உன் குமாரனை
உன்னுடைய ஏக புத்திரனை நீ இப்ப கொண்டு மோரியா மலையில என்ன பண்ணு, பலியிடுங்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உனக்கு காண்பிக்கும் இடத்துல கொண்டு என்ன பண்ணு, காண்பிக்கும் இடத்துக்கு வான்னு சொன்னாரு, நல்லா தான் இருந்துச்சு, வந்த பிறகு நல்லா தான் இருக்குது. இப்ப காண்பிக்கும் இடத்துல போய் என்ன பண்ணுங்கிறாரு, நான் கொடுத்த வாக்கு தத்தத்தை பலி செலுத்துங்கிறாரு. என்னடா இது அப்படின்னு சொல்லி. இன்னொன்னு, ஆபிரகாம் தேவனோடு பழகிறவன், அவன் நிச்சயமா ஒரு டவுட் வரும், இவர் நரபலி வாங்குற தெய்வமா, இது வரைக்கும் எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீவனை தருகிற தெய்வம் எல்லாம் அறிஞ்சிருக்கிறேன், இப்போ ஜீவனை எடுக்க போறாரோ அப்படியெல்லாம் அவனுக்கு நினைவு வந்திருக்கும். ஆனாலும் பாருங்க, அப்பொழுது இருந்த அதே தான், லோத்துக்கு விஷயத்துல இருந்த அதே விசுவாசம் தான் இப்பவும் அவருக்கு இருக்கு. ஸ்ட்ராங்கா எதை பற்றியும் ரைட் அண்ட் லெப்ட் சிந்திக்கவே இல்லை, முன்னு பின்னு சிந்திக்கவே இல்லை. ஆண்டவர் சொன்னீங்களா, ரைட், அதுக்கு மேல ஒரு சிந்தனை எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. கொண்டு போயிட்டார், கொண்டு போயிட்டார். நமக்கு தெரியும், பலிபீடத்தில் படுக்க வச்சுட்டார். இப்போ கர்த்தருக்கு தான் ஒரே அவசரமாக இருந்திருப்பார், கத்தி எடுத்து போட்டுறக்கூடாது, அதுக்கு முன்னாடி நர்த்தன்மைன்னு சொல்லி. இப்போ அவர் பாருங்க, அவ்வளவு சமாதானமாக, அவ்வளோ பொறுமையாக, அவ்வளோ திடனாக, உறுதியாக ஆண்டவர் சொன்னது செய்யணும், அவ்வளோதான். கர்த்தருடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்தான், நமக்கு சம்பவம் தெரியும், கர்த்தர் குறுக்கிட்டார், தடுத்தார். அப்பொழுது கர்த்தர் பேசின வார்த்தை, அதைத்தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 22:17, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருகவும் பண்ணுவேன். அல்லேலூயா. இதில் என்ன விசேஷம், அதே ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன் தான். ஆனால் இப்போ இவர் தனக்கு கர்த்தர் தந்த பிள்ளையும் கொண்டு பலிபீடத்தில் வச்சு தேவ சித்தம், அதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படி ஒப்பு கொடுத்த பிறகு ஆண்டவர் பேசுற வார்த்தை, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். சும்மா ஆசீர்வதிப்பேன் பெருக பண்ணுவேன் சொல்லத, இப்போ டபுள் வார்த்தை போட்டு ஸ்ட்ராங் ஆக்கி, கட்டாயம் நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நான் பெருகவே பெருக பண்ணுவேன். அப்போ பாருங்கள், நமது வாழ்க்கை தேவன் ஏற்கனவே ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் தான், ஆசீர்வாதமும் பெருக பண்ணுதலும். ஆனால் இவர் வாழ்க்கையிலையும் அதுக்கு தகுதியாக இவர் வாழ்ந்து வாழ்ந்து வரும்போது தான் அது இன்னும் ஸ்ட்ராங்காக இவர் வாழ்க்கையில் என்ன பண்ணுது, உறுதிப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கைகளிலே தேவன் தருகிற வாக்கு தத்தங்கள் வழி நம்மை நடத்துகிறார். தேவன் நமக்காக முன்குறித்தவைகளை நமக்காக சொல்லுகிறார், நல்லது. ஆனால் சொல்லுவது எதற்காக, அந்த விஷயத்தில் வாழ்க்கை சம்பவங்கள் சூழ்நிலைகள் நடைமுறைகளில் நாம் வரும் பொழுது விசுவாசத்தின் மேல் விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. அர்ப்பணிப்பின் மேல் அர்ப்பணிப்பை நாம் என்ன செய்ய வேண்டும், வெளிப்படுத்தணும். அந்த விசுவாசத்தின் அடையாளமான அர்ப்பணிப்பு, நான் எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தரை விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இப்படி சொல்கிறாரா, ஐயோ அப்போ இது என்னாகும், அது என்னாகும், மனுஷ சித்தம் சிந்தனை நிறைய வரும், ஆனாலும் கர்த்தர் இதை சொன்னார், அது கரெக்டு. ஆனால் இப்போ அதுக்கு இடைஞ்சலாகவே இன்னொன்று சொல்கிறார் இல்லையா, ஈசாக்கை தருவேன் சொல்லி அவன்கிட்ட இருந்து ஒரு சந்ததி ஆசீர்வதிப்பேன்னெல்லாம் சொல்லிட்டு இப்போ அதுக்கு முற்றிலும் இடைஞ்சலாக ஈசாக்கை கொண்டு பலி செலுத்துங்கிறார். இதுதான் ரொம்ப ஒரு டெஸ்டிங் டைம். ஆனாலும் அன்னைக்கு கர்த்தர் அப்படி சொன்னார், தந்தார், இன்னைக்கு கர்த்தர் இப்படி சொல்கிறார், செய்வோம். அதில் போய் அவரை கொஸ்டின் கேட்கண்டா, அதில் என்ன லாஜிக் இருக்குன்னு நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் இந்த லாஜிக்குக்கெல்லாம் மேலான ஞானம் உள்ள தெய்வம். அல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசம் எந்த அளவுக்கு அந்த மனுஷன்கிட்ட வெளிப்பட்டது, அர்ப்பணிப்பு, ரொம்ப தைரியமான அர்ப்பணிப்பு, கர்த்தருக்கு மேலே எதுவுமே இல்லை, பிள்ளைய கேட்டார் அந்தாங்க வச்சுக்கோங்க, அந்த மாதிரி பயங்கர ஒரு அர்ப்பணிப்பு. ஸோ இந்த இடத்துல தான் இன்னும் அந்த வாக்கு தத்தம் இப்போ என்ன பண்ணுது, டபுள் ஸ்ட்ராங்காக மாறுது. அல்லேலூயா. ஸோ பலர் ஒருவேளை வாக்கு தத்துவத்தை இன்னும் பெற்றுக்கொள்ளலையே, வாக்கு தத்துவம் என் வாழ்க்கையில் சரியாக நிறைவேறலையே, அறகுறையாக இருக்கே அப்படிலாம் நினச்சிங்கன்னா கொஞ்சம் இந்த பாயிண்ட்ஸையும் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் சரிப்படுத்துங்க. உங்களுடைய அந்த அர்ப்பணிப்பின் காரியம் விசுவாசத்தின் காரியம். அல்லேலூயா. விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டே வரவும் அர்ப்பணிப்பிலும், அந்த விசுவாசம் வளர வளர அர்ப்பணிப்பும் ஈஸியாக இருக்கும். விசுவாசம் குறைந்து போகும்பொழுது தான் அர்ப்பணிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எந்த காரியத்திலும் என்னை விட என் ஆண்டவர் எல்லாம் அழகாய் செய்வார். அல்லேலூயா. நான் கையில் வச்சு பண்ணுறதை விட அவர் கையில் கொடுத்தா மிக அற்புதமாக நடத்துவார். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்துக்கும், ஒவ்வொரு காரியத்துக்கும், ஐயோ அங்கே ஆண்டவர் காத்திருந்தா இங்கே அது போயிருமா, ஒன்றும் போகாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு எல்லாம் கரெக்டாக கிடைக்கும். அவர் வேளை, அவர் வைத்தது,
ஸ்தோத்திரம். வாழ்க்கையிலே இந்த அனுபவத்தில் போகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியும், ஆச்சரியமா இருக்கும், அதிசயமா இருக்கும். அந்த டைம் வரும்பொழுது சூழ்நிலைகள் அது வரைக்கும் இருந்தது திடீரென்று மாற்றம் பெறும். ஆமென். இது கர்த்தருடைய செயல். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்திலும் சரி, பிள்ளையின் விஷயத்தில் அல்ல மட்டுமல்ல, பண விஷயத்திலாக இருக்கலாம், பொருள், வேலை, ஒரு அட்மிஷன் காரியங்கள் மற்றும் வாழ்க்கையில் பல காரியங்கள் இருக்கிறது. எந்த காரியத்திலும் தேவ நடத்துதலுக்கு உங்களை தைரியமாய் அர்ப்பணித்துக் கொடுங்கள். அல்லேலூயா. சரி, இங்கு கர்த்தர் விதமாக ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன் என்று மிக அழகாக சொல்லி இருக்கிறார். ஸோ இந்த வசனத்தில் கொஞ்சம் அதை சரியாக நீங்கள் வாசித்து பார்த்தா அது கீழே சொல்றாரு, அப்படி ஆசீர்வதிப்பேன் என்று என் பேரில் ஆணையிட்டேன், என் பேரில் ஆணையிட்டேன். அப்போ இந்த இடத்துல ரொம்ப ஸ்பெஷலான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. ஏன்னா அவனுடைய அர்ப்பணிப்பு அவ்வளோ விசேஷமானது, அது அவருக்கு ரொம்ப பூரிப்பாக போச்சு, சந்தோஷமா போச்சு. அவரும் மனம் திறந்து அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஆணை என்று சொன்னால் நமக்கு தெரியும், ஆர்டர், ஒரு கவர்மெண்ட் ஆர்டர், ஒரு ஜிஓ வந்துருச்சுன்னா, தமிழ்நாடு சிஎம் ஒரு ஜிஓ போட்டார்னா அது உடனே தமிழ்நாடு முழுசும் அது செயலாக்கப்படும். பிரதமர் ஒரு ஆர்டர் போட்டார்னா அது இந்தியா முழுவதும் என்ன செய்யப்படும், உடனே செயல்படுத்தப்படும். அப்படிப்பட்டது தான் ஆணை என்று சொல்லுவது. ஆணை ஆணை வந்தாச்சா, சிலவர் சொல்லுவாங்க இது டிராஃப்டில் இருக்குது சார், இப்படி உங்களுக்கு ஒருவேளை ஒரு இது நடக்கும், இது ஆர்டர் தருவாங்க போல் இருக்குது சார், இருக்குது சார்னு சொல்லுவாங்க. பேப்பர்லலாம் உடனே வந்துடும், இப்படி வருது அப்படி வருதுன்னு. ஒன்றும் நடைமுறையில் வராது. ஆணை கையெழுத்தான உடனே தான் அது நடைமுறையில் என்ன செய்யும், வரும். அதே மாதிரி கர்த்தர் ஆணையை கையெழுத்து போட்டு கொடுத்த மாதிரி செய்த அந்த சம்பவம் தான் அந்த இடம். அல்லேலூயா. ஸோ இங்கே மிக தெளிவாக கர்த்தர் ரொம்ப உறுதிப்படுத்தி சொல்லி இருக்கிறார், இந்த ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லும் பொழுது இந்த அருமையான குடும்பத்தினருக்கும் சரி, நம்ம எல்லாருக்கும் சரி, பைபிள் ஒரே பைபிள் தான். அல்லேலூயா. ஸோ வசனம் நம்ம எல்லாருக்கும் சொந்தம். ஆகவே தேவ மக்களே, இன்றைக்கு ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் சொல்லும் பொழுது மூன்று விஷயங்கள் உங்கள் கண்ணு முன்னால் நிற்கணும். பொதுவாக கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படி சொன்னோன்னே சிலருக்கெல்லாம் பணம் மட்டும்தான் கண்ணு முன்னால் சொப்பனமும் தரிசனமாக வந்து நிற்கும். அது வந்து ஒரு ஆசீர்வாதம். இந்த மூணில் ஒன்று தான் இந்த பணம், பொருள், சொத்து போன்ற உலகத்தின், நான் ஒரே வார்த்தையில் சொன்னேன்னா, பூமிக்குரிய நன்மைகள், பூமிக்குரிய நன்மைகள் அதுவும் நம்முடைய ஆசீர்வாதத்தில் ஒரு பகுதி. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், புதிய ஏற்பாட்டிலும் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். அவர் நமக்கு நிறைய வசனங்கள் அதற்கு சொல்லி இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33 அப்படி சொல்லி இருக்கிறார். அப்போ உங்களுக்கு நீங்க வந்து தேட வேண்டியது பணத்தையும் பொருளையும் அல்ல, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியும் அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அதை தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா இவைகளெல்லாம், இவைகளெல்லாம் உண்ண உணவு, உடுக்க உடை போன்ற பூமிக்குரிய நன்மைகள் எல்லாம் அதோடு கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்ப இது வந்து ஒரு அட்டாச்சு பிளஸ்ஸிங், அட்டாச்சு பிளஸ்ஸிங். எதோடு அட்டாச்? அந்த மேன்மையான தெய்வீக ஆசீர்வாதங்களோடு, தேவராஜ்யம், தேவ நீதி, அந்த தெய்வீக ஆசீர்வாதங்களோடு அட்டாச்சா உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறேன். இதை போய் நீங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டு தேட வேண்டியது இல்லை, தேட வேண்டியது அது. அதை நீங்கள் தேடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த அட்டாச்சாக இருக்கிறதும் என்ன செஞ்சிடும், உங்களுக்கு கூட கிடைக்கும். இதுதான் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு இந்த பூமிக்குரிய நன்மைகளை குத்து கர்த்தர் சொல்கிறது. 3 யோவான் 2 வசனம், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இது புதிய ஏற்பாட்டில் நமக்கு உள்ளது இல்லையா. உன்னுடைய ஆத்மா முதல்ல வாழட்டும், நீ ஆத்மாவை வாழ வைக்கிறதுக்கு பிரயாசப்படு. இந்த ஆத்மா எவ்வளவு வாழுகிறதோ அவ்வளவாய் நீ மற்ற எல்லாவற்றிலும் என்ன செய்வாய். ஸோ அங்கே இது வருது, அங்கே எல்லாவற்றிலும் என்று சொல்ற இடத்துல என்ன வருது, பூமிக்குரிய நன்மைகள் வருகிறது. ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம முதல்ல தெய்வீக காரியங்களை தேடணும், ஆத்மாவுக்கு எடுத்த காரியம், ஆத்மாவுக்குள்ள விசுவாசம் வளரணும், பரிசுத்தம் வளரணும், வசனத்தின் அறிவு வளரணும், தேவ அபிஷேகம் நமக்குள்ள வளரணும். இதுதான் ஆத்மாவுக்குள்ள உள்ள காரியம். இதில் கவனம் செலுத்து, அப்பொழுது மற்றெல்லாம் கூட தருவேன். ஸ்தோத்திரம். யாக்கோபின் நிருபம் 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலே உருவாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போ இங்கேயும் சொல்றாரு, உங்களுக்கான நன்மையான ஈவுகள்,
அப்புறம் பூரணமான வரங்கள், ஈவுகள்னா இந்த பூமிக்குரிய சரீரத்துக்குரிய நன்மைகள் என்று எடுத்துக்கொள்ளலாம், ஆவிக்குரிய வரங்கள் மற்றது வரங்கள். அப்போ இது எல்லாமே உங்களுக்கானது பரலோகத்திலே உருவாக்கப்படுகிறது. அல்லேலூயா. இந்த புத்திர பாக்கியங்களும் எங்க உருவாக்கப்படுது? அங்க உருவாகி ஏற்ற வேளையில் என்ன செய்யறது? இறங்கி வருகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரீரப்பிரகாரமான அந்த பூமிக்குரிய வாழ்க்கையின் நன்மைகள் எல்லாமே அங்கே உருவாக்கப்பட்டு வருகிறதுனால நீங்க பூமிக்குரிய நன்மைகளுக்கு இங்க தேடிக்கிட்டு இருந்தா கிடைக்காது. அதுக்கும் எங்க தான் தேடணும்? நீங்க அங்க தான் தேடணும். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம அவரை தான் நோக்கி பார்க்கணும் எந்த விஷயத்துக்கும். அப்படி இந்த பூமிக்குரிய நன்மைகள். ரெண்டாவது ஆசீர்வாதம் சொல்றது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ். எபேசியர் 1:3 சொல்லி இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் எல்லா ஆசீர்வாதத்தாலும் என்ன பண்ணுவாரு? அங்க வந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்று வார்த்தை சொல்லியிருக்கு. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னது, இந்த ஆத்துமாவில் சம்பாதிக்கிறது. ஆத்மாவுக்கு சம்பாதிக்கிறது விசுவாசம், பரிசுத்தம், அபிஷேகம், வசனம், வல்லமை, வரங்கள். இந்த ஆத்மாவுக்கு நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் அப்படியே இந்த ஆத்மாவோடு கூட சேர்ந்து நித்தியத்தில் வந்துடும். அல்லேலூயா. ஆனால் இந்த சரீரத்துக்கும் பூமிக்கும் சம்பாதிக்கிறதெல்லாம் என்ன ஆகும்? சரீரத்தின் முடிவோடு அது முடிஞ்சிடும், பூமியின் முடிவு, பூமி வாழ்வின் முடிவோடு அது முடிஞ்சு போகும். ஆனால் ஆத்மாவுக்குள்ளே இப்போவே நீங்கள் நல்லா ஸ்டாக் பண்ணீங்கன்னா ஒன்றும் மிஸ் ஆகாமல் என்ன செய்திடலாம்? கொண்டு போயிடலாம். அல்லேலூயா. மூன்றாவது ஆசீர்வாதம் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள்னு சொன்னார். ஆமென். அங்கே துரு பிடிக்காது, கள்ளை வந்து திருட மாட்டான், பூச்சி வந்து அதை அரிக்காது. அப்படி இயேசு அழகா சொல்லியிருக்க. அதனால நீங்க இங்க இருக்கும் பொழுதே அங்கே சேர்த்து வைங்க, அங்கே சேர்த்து வைங்க என்று சொன்னார். அப்போ அங்கே சேர்த்து வைக்கிறது ஒருபோதும் அழியாது, நாம் அங்கே போகும்போது அங்கே அனுபவிக்கலாம். அல்லேலூயா. ஏன்னா அங்கே தான் நித்திய காலம் வாழ போகிறோம். அதனால இங்க சேர்த்து வைக்கிறத விட எங்க தான் சேர்த்து வைக்கணும்? பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும். இப்ப பாருங்க, பரலோகத்தில் நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் நம்ம போற இடத்துல. அதுக்கு மேல நம்ம ஆத்மாவிலையும் வெளிநாட்டு போறவங்க அங்க போயிட்டு அங்கேயும் சேர்த்து வைப்பாங்க அவங்களுக்கு உழைப்பின் பிரயாசத்தை. அதே வேளையில் இங்கிருந்து போகும்போது பேகே என்ன செய்து போவார்? பேகேஜும் தூக்கிட்டு போவார்கள். அது மாதிரி தான் இந்த ஆத்மா தான் பேகேஜ். இதுக்குள்ள வச்சு என்ன செய்யலாம்? அங்கே கொண்டு போகலாம். சரீரத்தில் வைக்கிறத உன்னையும் கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. அப்போ நல்ல ஆத்மாவுக்குள்ளேயும் சேர்த்துக்கிட்டே இருக்கணும், நாம் பரலோகத்திலையும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும், சேர்த்துக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. இது பிள்ளை பிரதிஷ்டையானனால நம்ம பிள்ளைகளுக்காக இங்கேருந்தே அங்கே சேர்த்து வைக்கலாம். பிள்ளைகளுக்காக பெற்றோர் செய்யக்கூடிய ஜபங்கள் எல்லாம் நல்லா ஜோம் பண்ணி வரும்போது தூபங்களாக பரலோகத்தில் தேவ சன்னிதானத்திலே போய் ஸ்டாக் இருக்கிறது, பரலோக பொக்கிஷம். அப்போது நம்ம ஒரு காலத்தில் வருகை தாமதித்து நாம் போய்விட்டாலும் அந்த ஜபம் என்ன செய்யும்? பிள்ளைகளுக்கு ஒரு கிருபையாக தேவன் இறங்க செய்துட்டே இருப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜபிக்கிறவர்கள் கண்ணை மூடி போகலாம், ஆனால் ஜபம் ஒரு நாளும் அழிந்து போகாது. ஆமென். ஜபம் அங்கே பொக்கிஷமாக இருக்கிறது. ஸோ அதிகமாக பிள்ளைகளுக்கு நீங்கள் ஜெபியுங்கள், அது ஒரு பொக்கிஷமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்படி பூமிக்குரிய நன்மைகள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பரலோக பொக்கிஷங்கள் என்கிறது தான் முழு ஆசீர்வாதம். இதை ஆபிரகாமின் சந்ததிக்கு ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் சொன்னார். அல்லேலூயா. ரெண்டாவது, பெருகவே பெருக பண்ணுவேன். அதை கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்கிறார், பெருகவே பெருக பண்ணுவேன். அது உறுதியான ஆணை என்று சொல்லுகிறார். ஏற்கனவே 17 ஆதியாகமம் 17 சொன்னார், பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஆதியாகமம் 22 நாம் பார்க்கும் பொழுது இங்கே என்ன சொல்லுகிறாரு? 17 நான் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. பூமியின் தூள், வானத்து நட்சத்திரங்கள், கடற்கரையின் மணல். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மூணு காரியம், மூணுமே எண்ண முடியாத காரியம். ஸோ குவான்டிட்டி வைஸ் பெருகுதல் என்று சொல்லும் பொழுது ஒரு எண்ணிக்கைக்கு நிற்காத ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. மனுஷ எண்ணிக்கைக்கும் மனுஷ கணக்குக்கும் நிற்காத ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வாழ்விலே தருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரெண்டாவது, குவாலிட்டி வைஸ் ஆண்டவர் தர்ற பெருக்கம் எப்பொழுதுமே சும்மா ஏதோ அப்படி என்னதோ ஒன்று கொஞ்சம் நம்பரை கூட்டி வைப்போம் அப்படி இல்லை. அது குவாலிட்டி வைஸும் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதாக தான் இருக்கும், மேன்மை உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ தரத்திலும் எண்ணிக்கையிலும்
பெருகக்கூடிய ஒரு பெருக்கம்தான் தேவன் நமக்கு தரக்கூடிய பெருக்கம். அல்லேலூயா. அதில் அவர் முதல்ல சொல்லும் பொழுது பாருங்க, பூமியின் தூள் என்று சொல்லும் பொழுது நமக்கு தெரியும் இந்த பூமியின் தூள்ல இருந்து தான் நம்ம வாழ்றதுக்கு நிறைய விஷயங்கள் வருகிறது. மரம் செடி கொடிகள் ஆகட்டும், எத்தனையோ விதமான நன்மைகள் எல்லாம் எங்கிருந்தான் வருகிறது, பூமியின் தூளிலிருந்து தான் வருகிறது. இது உலகத்தில் மனுஷனுக்கு வைத்திருக்கக்கூடிய அநேக நன்மைகளை குறித்து காண்பிக்கிறது. ஆகவே பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லும் பொழுது பூமியிலும் உனக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பெருகவே பெருக பண்ணுகிறவர் என்பதை காட்டுகிறது. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததி இருக்கிறது. அந்த சந்ததியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் பாருங்கள், இன்றைக்கு மேசியா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத சந்ததியாய் இருக்கின்றார்கள். ஒரு பெரிய கூட்டம் ஆபிரகாம் சந்ததி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த கூட்டம் ரொம்ப பெருசாக இருக்கு, ரொம்ப பெருசாக இருக்கு. பூமியின் தூள் ஒருவேளை கேத்தூராளின் சந்ததியை நாம் சொல்லலாம். இந்த கேத்தூராளின் சந்ததியை பார்க்கும்போது ஆபிரகாம் வந்து அவர்களுக்கு பரிசுகளை கொடுத்து அனுப்புனான்னு சொல்லியிருக்கு. அவங்க தான் பல தேசங்களை கட்டி கொண்டு இருக்கிறார்கள். சரித்திரத்தில் அவர்களை கண்டுபிடிக்க முடியலை, ட்ரேஸ் அவுட் பண்ண முடியலை எது கேத்தூராளுடைய பிள்ளைகளுடைய சந்ததிகள் என்று. ஆனால் திரள் கூட்டமாய் பூமியின் தூளை போல, பட் அவர்களுக்கு பெரிய தெய்வீகம் இல்லை, வானத்து நட்சத்திரங்கள் சொல்லக்கூடிய அளவில் எதுவும் இல்லை. ஆனால் பூமியிலே அவர்கள் பெருகி 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 இருக்கின்றார்கள். அல்லேலூயா. ரெண்டாவதாக இந்த கடற்கரை மணலை போல ஒரு பெருக்கம் என்று சொல்லும் பொழுது பாருங்கள், அந்த கடற்கரை மணல், பொதுவாக மணலை பற்றி நிறைய சொல்லி இருக்கும் பொழுது வேதத்தில் ஒரு விஷயம், யோபின் புஸ்தகத்தில் சமுத்திரம் தன் எல்லையை தாண்டி பூமிக்குள்ள வந்து பூமியை அழித்திராமல் இருக்கிறதுக்கு மணலை அதற்கு எல்லையாக வைத்தார். ஒரு அலிலியா சொல்லுவோம். நம்ம முந்தின காலங்களில் நம்ம அரசாங்கம் இந்த மலைகள் பாறைகளெல்லாம் வெட்டி உடச்சி கொண்டு எங்கே போட்டிருக்காங்க, கன்னியாகுமரி இந்த மாதிரி கடல் அரிப்பை தடுப்பதற்குன்னு சொல்லி. ஆனால் இப்போவும் நம்ம சந்ததியிலே பார்க்குறோம் அதையெல்லாம் தாண்டி கடல் வந்துருச்சு. அப்போ இந்த இவ்வளவு பாறைகளை உடச்சி கொண்டு போட்டும் கடல் அரிப்பை இவர்களால் நினைஞ்சு முடியல, நிறுத்த முடியல. ஆனால் அவர் அன்றைக்கே அவர் வார்த்தையினால் நிறுத்தி வச்சிருக்கிறார். இந்த மணலைத்தான் எல்லையாக வச்சிருக்கேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அது ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அன்னையிலேருந்தே அது வந்து பூமியை விழுங்க ஆரம்பிச்சுன்னா இதுக்கு முன்னால் விழுங்கி போடும். ஆனால் கர்த்தர் வந்து அந்த மணலை அதற்கு எல்லையாக வைத்திருக்கிறேன்னு சொல்கிறார். ஸோ இந்த சந்ததியினுடைய ஒரு விசேஷம் என்ன என்று பார்த்தால், வெள்ளம்போல் சத்துரு வரும்பொழுது ஆவியானவர் கொடியேற்றுவார். அல்லேலூயா. உன் சந்ததியிலே உனக்கு முன்னதான சந்ததிகளில் தொடர்ந்து வந்த சாபம் இங்கே நிறுத்தப்படட்டும். அல்லேலூயா. பாவ கிரியைகள், பாவத்தின் போராட்டங்கள் இந்த சந்ததியிலே நிறுத்தப்படட்டும். அல்லேலூயா. பிசாசின் கிரியைகள், மந்திரவாதங்கள், சொல்ல மந்திரவாதம்லாம் தலைமுறை தலைமுறைக்கும் செய்து வச்சுருவாங்க. நம்ம ஏரியாவில் தான் ரொம்ப மந்திரவாதத்தில் ரொம்ப பெஸ்ட் ஆட்கள். அதுவும் எங்கள் மேற்கு பக்கம் வந்தீங்கன்னா தான் பயங்கர பிரசித்தி பெற்ற ஆட்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைமுறைக்கு செய்து வைக்கட்டு, ஆனால் அது ரத்தம் பூசப்பட்ட வீட்டை அந்த சாவு கடந்து போனது போல. அல்லேலூயா. முந்தின தலைமுறை வரைக்கும் மந்திரவாதம் கிரியை செஞ்சுட்டு இருந்திருக்கலாம், பிசாசு கிரியை செஞ்சுட்டு இருந்திருக்கலாம், சாபம் கிரியை செஞ்சுட்டு இருந்திருக்கலாம், பாவத்தின் போராட்டங்கள் கிரியை செஞ்சுட்டு இருந்திருக்கலாம். ஆச்சரியமாக இருக்கும். சில சந்ததிகளுடைய சரித்திரத்தை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒரு கொலை நடந்துகிட்டே இருக்குது, அடிக்கடி ஒரு துர்மரணம் நடந்துகிட்டே இருக்குது, அடிக்கடி இந்த கடனாகி பாப்பராகி போகக்கூடிய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு நாலு அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி உள்ள சரித்திரத்தை பார்த்தா இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறத பார்க்கலாம். சில குடும்பங்களில் அவங்க வேதனையோடு சொல்லும் பொழுது ரொம்ப சங்கடமாக இருக்குது. அப்போது இது ஒரு பெரிய போர், ஒரு பெரிய ஒரு கடல் அலை எப்பொழுதும் பூமியை விழுங்க பார்க்கறது போல அது கொந்தளித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளையே, நீ இந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை உடன்படிக்கைக்குள் வரும்பொழுது, கர்த்தருடைய வசனங்களாகிய இந்த வாக்குக்குள் நீ வார்த்தைக்குள் வரும்பொழுது கர்த்தர் ஒரு மணலை போன்ற ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். உன் சந்ததியோடு பழைய சாபங்கள் நிறுத்தப்பட்டு போகும். அல்லேலூயா. அதை விசுவாசியுங்கள், அதற்காக ஜெபியுங்க, கிளைம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் நான் ரத்தத்துக்குள்ளே வந்திருக்கேன், என் வீட்டுக்குள்ளே, என் சந்ததிக்குள்ளே, இந்த தலைமுறைக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, எந்த சாவும் எந்த தொல்லையும் வரக்கூடாது. அல்லேலூயா. எந்த சாபத்தீடான காரியம் வரக்கூடாது. ஆமென். அப்போ மணலை போல பெருக பண்ணுவேன்னா குவாண்டிட்டி மட்டும் இல்லை, அதோடைய குவாலிட்டி என்னது? வெற்றி பெறுகிற, ஜெயம் பெறுகிற. அல்லேலூயா. விடுதலை பெறுகிற. பயப்படாதிருங்கள். சிலருக்கெல்லாம்
எவ்வளவே சாட்சி சொன்னாலும் எவ்வளவு வசனத்தை சொன்னாலும் அவங்களுக்கெல்லாம் நடக்கு, எனக்கு மட்டும் நடக்காது, எனக்கு மட்டும் நடக்கல. அப்ப நீங்க வாழ்க்கையில திரும்பி பார்த்து ஒரு தோல்வி ஒன்று ரெண்டு இடம் இருக்கலாம் இல்லையா, சில காரியங்கள் நடக்காதுதான், அது தேவனே சரிசமே வச்சிருப்பார், அதை நடக்காம வச்சுட்டு அவர் வேற ஒண்ணு நடத்துவார். அல்லேலூயா. நீங்க அதை நினைச்சுக்கிட்டு ஐயோ எனக்கு ஒண்ணு நடக்காது ஒண்ணு நடக்காது உங்க வாயிலே சொன்னா, கர்த்தர் செய்ய நினைத்தாலும் நீங்களே வாசல அடைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆகவே அப்படி செய்யாதிருங்கள், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. நீ கடற்கரை மணலை போல ஒரு பெருக்கம் சொல்லும் பொழுது வாழ்க்கையில இனி வெற்றி வரும், விடுதலை வரும். அல்லேலூயா. கடைசியா அந்த வானத்து நட்சத்திரங்களை போல அப்படி சொல்லும் பொழுது, அந்த நட்சத்திரங்களை ஆண்டவர் எதுக்கு படைச்சார், இருளிலே வெளிச்சத்தை கொடுப்பதற்கு. சூரிய சந்திர நட்சத்திரங்களை படைத்த பொழுது சூரியன் பகல்ல ஆளணும், சந்திரனும் நட்சத்திரங்களும் இரவை ஆளணும். அதுலேயும் சந்திரனை பார்த்தீங்கன்னா தன்னில் தானே ஒளி கிடையாது, அது வந்து சூரியனுடைய ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணுற வேலை தான் அதுக்கு இருக்கிறது, ஆனால் நட்சத்திரங்களுக்கு ஒளி இருக்கிறது. அப்போ நட்சத்திரங்கள், சூரியனுமே ஒரு நட்சத்திரம்னு விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அப்போ பாருங்கள், இந்த நட்சத்திரங்கள் ஏராளமாக இருக்கின்றன, அவைகள் ஒளி கொடுக்கின்றன. ஸோ ஒரு பிரகாசமுள்ள சந்ததி. அல்லேலூயா. இந்த மண்ணும் இதுவும் தூளும் மணலும் பூமியில் கிடக்கிறது, நட்சத்திரங்களோ எங்க இருக்கிறது, வானத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ ஒரு உன்னதத்துக்குரிய அனுபவம், இவைகளிலும் நம்முடைய சந்ததிகள் பெருகி வளர கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஒரு பிரகாசமுள்ள ஒரு சந்ததியாக நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, இங்கே நான் நிறுத்துகின்றேன். ஆபிரகாம் வாழ்விலே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். கூட ரெண்டு வார்த்தை ஒரு வார்த்தையாக சொல்லிடுறேன், உன் சந்ததியார் உன் சத்துருக்களின் வாசல்களை என்ன செய்வார்கள், சுதந்தரிப்பார்கள். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்குள்ளதை யாரோ பிடுங்கி வச்சிருக்கலாம், உங்களுக்குள்ளதை யார் கையிலேயோ ஆக்கிரமித்து மாட்டி கிடக்கலாம், ஆனால் உன் சத்துருக்களின் வாசல்களை நீ என்ன செய்வாய், சுதந்தரிப்பாய்னு வாக்கு தத்தம். அல்லேலூயா. ஆபிரகாம் காலத்திலே லோத்துவ சத்துரு பிடிச்சிட்டு போயிட்டான், அப்ரஹாம் ஒரு ராத்திரிக்குள் போய் போராடி லோத்துவையும் எல்லாரையும் மீட்டு கொண்டு வந்தான். அல்லேலூயா. இழந்ததை அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். உன் சத்துரு கொண்டு போனதை சத்துருவின் வாசல்கள்ல மிதித்து நீ என்ன பண்ண, திருப்பிட்டு வந்த. தாவீது சிக்லாகிலே எல்லாத்தையும் கொண்டு போயிட்டானு, மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிட்டானுங்க. இவன் அழுதான் முதல்ல, ஆனா பிறகு கர்த்தருடைய வழிகாட்டுதலை பெற்று பின்தொடர்ந்து போனான். தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சோ அதுதான், சத்துருவின் வாசல்களை மிதித்து நீ சுதந்தரிப்பாய். அல்லேலூயா. ஆபிரகாமின் குமாரனாக தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அவர் லூக்கா 19:10 சொன்னார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அறிவில் எந்த மதமும் இப்படி ஒரு வார்த்தை சொல்லக்கூட துணியலை, இழந்ததை திரும்ப தருவேன்னு ஒருத்தரும் சொல்லலை. அல்லேலூயா. சொல்ல முடியாது, இயேசு ஒருவருக்கு தான் அதை சொல்ல முடியும். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை சில காரியங்களை இழந்து உங்களுக்குள்ளது இன்னொரு ஆள் கையில் இருக்கு, அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, தைரியப்படுங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். இந்த மாதிரி காரியங்களில் கொஞ்சம் ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணுங்க, ஆண்டவர் பாதத்தில் காத்திருந்து ஜோம் பண்ணுங்க. ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணுங்கன்னா சிலர் உண்ணாவிரத போராட்டம் மாதிரி நினைப்பார், ஆண்டவருக்கு நான் பிடிச்சி வாங்கிடுவேன் ஆண்டவர்கிட்ட, அது வேண்டாம். நம்ம உபவாசம் போட்டு நம்மளை தாழ்த்துவோம், நம்மளை தாழ்த்தி அப்பான்னு சொல்லும்போது அந்த கிருபை இறங்கும் போது குறித்த வேளையில் பெரிய காரியம் நடக்கும். அல்லேலூயா. ஏன்னா சில இடத்துலலாம் பைபிளில் படிக்கும்போது பிடிச்சி வாங்கினது பிற நன்மையாக இல்லை, அவர் கொடுத்துருவார். இளையகுமாரனுக்கு தவபம் கொடுத்தாரல்ல, கொண்டு போன்னு. இந்த கொண்டு போன்னு கொடுக்கறது நமக்கு ஆசீர்வாதம் இருக்காது, புரியுதா? அதல்ல, நாம் காத்திருந்து பெற்றுக்கொள்ளத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த காத்திருப்புக்கு தான் உபவாசம் சொல்றேனே தவிர, ஆண்டவர்கிட்ட போய் உன் சுய சித்தத்தை வச்சுட்டு போராட சொல்லல. அல்லேலூயா. அதே வேளையில் தேவ சித்தத்தின் பாதையிலே பிசாசு எதுப்பான், அப்போ நம்ம ஸ்ட்ராங்கா நின்று என்ன பண்ணணும், உபவாசித்து போராடி வெற்றி பெறணும். அல்லேலூயா. சோ இந்த வானத்து நட்சத்திரங்கள் என்கிற பிரகாசிக்கிற ஆசீர்வாதத்தையும் தருவாராக. இழந்து போன எல்லாவற்றையும் சத்ருவின் வாசல்களை சுதந்தரிக்கிற ஒரு பாக்கியத்தையும் தருவாராக. இதே ஆபிரகாம் சந்ததிக்கு மோசே ஆபிரகாம் காலத்தில் அவர் கால் மிதித்து நடந்தார். அப்புறம் ரொம்ப தலைமுறைகள் தாண்டி யோசுவாவின் காலத்திலே
வந்து கால் மிதிச்சு சுதந்தரிச்சாங்க. அல்லேலூயா. அப்போ ஃபுல்லா சத்துருக்கள் தான். அந்த கானானையே பிடிச்சிட்டு இருந்தது யாரு? ஏழு விதமான ஜாதிகள். ஆனா இது யாருக்கு வாக்கு தத்தம்? ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம். இப்ப ஒரே ஆக்கிரமிப்பு, முழுசும் ஆக்கிரமிப்பு. அப்போ அவன் சத்துருவின் வாசல்களில் கால் மிதித்தார்கள், சுதந்தரித்தார்கள். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் வரட்டும். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு வருவதாக. நீங்கள் ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டால் உங்க தெருவில் இருக்கிற அத்தனை குடும்பத்துக்கும் நீங்க ஆசீர்வாதம் சொல்றாரு. அல்லேலூயா. ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டா உங்க உறவினர், அந்த அந்த ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி இருக்கே, அந்த ஃபுல் ஃபேமிலிக்கும் நீங்க ஒரு ஆசீர்வாதம். ஆகவே ஒரு நபர் ரட்சிக்கப்பட்டிருக்கும் போது, ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கும் போது, உங்கள் தகப்பன் குடும்பத்தார், உங்கள் தாத்தா பாட்டி குடும்பத்தார் எல்லாரையும் நினைத்துக் கொள்ளுங்க. அவங்க எல்லாரும் உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு நோக்கம் தேவனுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அந்த தெரு, அந்த கிராமம் உங்களால் ஆசீர்வதிக்கப்படுகிற நோக்கம் கர்த்தருக்கு இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய அம்மாவுடைய தங்கை 50 வருட வெட்டிங் ஆனிவர்சரி 2 நாளைக்கு முன்னால் வச்சிருந்தாங்க. அந்த அந்த ஒருத்தங்க, அந்த சித்தி, அவங்க தான் என்னுடைய ஃபுல் ஃபேமிலியில் ரட்சிக்கப்பட்டது. என்னுடைய அம்மா உட்பட எல்லாரும் ரொம்ப நெருக்கினார்கள், ரொம்ப உபத்திரம் கொடுத்தாள். ஏன்னா எல்லாரும் ஸ்ட்ராங் சிஎஸ்ஐ ஃபேமிலி. அப்போ எங்கள் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து அவங்கள ஒரே நெருக்கம், ஒரே நெருக்கம். ஆனால் அவள் வாலிபத்திலே அவள் தைரியமாக நின்றார்கள். அப்போவுமே அவங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவி பெற்று நகையெல்லாம் கலற்றி அந்த வீட்டுக்கு, அந்த ஏரியாவுக்குள்ளே அப்படி இருந்து இருக்கிற ஒரு பெரிய ஆச்சரியம். அவ்வளவு உபத்திரவத்தை தாங்கி சகித்து அப்பொழுதுலேருந்தே அவர்கள் ஒரு ஜெபம் பண்ணுவார்கள், ஒரு குழம்பாகிலும் பின் வைக்கப்படுவதில்லை. எந்த குழம்பு? ஒரு குழம்பாகிலும் பின் வைக்கப்படுவதில்லைன்னா மோசே வந்து பார்வோனுக்கு சவால் விட்டான். பார்வோன் சொன்னால் கொஞ்சத்தை மட்டும் கொண்டு போ, அதை கொண்டு போகாத, இதை கொண்டு போகாதுன்னு போட்டு இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தால கடைசியில் மோசே சொல்லிட்டான், நாங்களும் போவோம், எங்கள் ஆடு மாடுகளும் வரோம். அந்த ஆடு மாடுகளுக்கு காலில் உள்ள ஷூக்க பேர் தான் என்னது? குழம்பு. ஒரு குழம்பாகிலும் பின் வைக்கப்படுவதில்லை. இதை வச்சு இவங்க ரொம்ப ஜெபம் பண்ணாங்க. இன்றைக்கு அவருக்கு உடன் பிறந்தவள் 8 பேர், 8 குடும்பங்களும் ஆவிக்குரிய வழியில் இருக்குது. அல்லேலூயா. அப்போ ஒருவேளை அந்த அவர்களுக்குள் அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது தேவனுடைய சித்தமாக இருந்தது. உங்களை இன்னைக்கு ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். சில ரொம்ப நெருக்கத்தில் வர்றீங்க, பைபிளை கூட ஒழிச்சு வச்சுட்டு பைபிள்குள்ளே வச்சுட்டு வந்து இங்கே வந்தால் திறப்பீங்க. சிலர்லாம் ரொம்ப பயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயந்தாலும் பரவாயில்ல, விசுவாசத்தை விட்டு விலகிறாதீங்க. அல்லேலூயா. உங்களை வச்சு தான் அந்த முழு குடும்பத்துக்கு சந்ததிக்கே ஆசீர்வாதம். நீங்கள் தள்ளாடுனீங்கன்னா கம்ப்ளீட்டு தள்ளாடிறோம். அதனால தேவ பிள்ளையே, அடியா, உபத்திரவமா, நிந்தையா, அவமானமா, பரியாசமா எதையும் சட்டம் பண்ணாதீங்க. இன்னும் சொல்லிட்டு போ, நான் கர்த்தருக்குள்ள இருப்பேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரமாகவே இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வருவதாக. கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக, பெருகவே பெருக பண்ணுவாராக, சத்துருவின் வாசல்களை மிதித்து சுதந்தரிக்க வைப்பாராக. அதோடு கூட உனக்குள் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாய் பெரிய காரியம் செய்வாராக. இந்த சபையின் மூலம் இந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாய் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாராக. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதை பாட்டு ஒரு ரெண்டடி பாடலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் மத்தியில் தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க தூதர் சேனை தம் மகிமையோடிறங்க. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க சேர்ந்து பாடுவோம். தூதர் சேனையோ குறித்திடும் வேளை உயர்த்திடுவார் என்று பாடுவோம். குறித்திடும் வேளை உயர்த்திடுவார் கிறிஸ்துவின் விசுவாசத்தோடு அவரையே நோக்கி பார்த்து எனக்கு ஒரு வேளை வைத்திருக்கிறார், உயர்த்துவா, ஆசீர்வதிப்பா. தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினை துதித்திட வாய் தீரப்போ. தாழ்வில் நம்மை நினைத்தவரை அப்பா ஸ்தோத்திரம். உள்ளம் தரந்து பாடு தேவா ஆசீர்வாத.
காலம் பெருகிடுதே. நடுவே அல்லேலூயா பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும் பரிசுத்த ஆவியானவர் இந்த ராத்திரி வேளை எங்கள் ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் ஊழியம் செய்யும். ஆண்டவரே, தொய்ந்து போய் வந்த உங்கள் சுதந்திரத்தை திடப்படுத்தும். காத்திருந்து காத்திருந்து காலம் போகுதே என்று வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை திடப்படுத்தும். எல்லா நன்மைகள் தருவி ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பே. அப்பா, பெருகவே பெருக பண்ணுவே. சும்மா எண்ணிக்கையில மட்டுமல்ல, தரத்திலும் பெருக பண்ணுவே. ஓ, சத்துருவின் வாசல்களை சுதந்தரிப்போ. நிச்சயமாய் ஆசீர்வதித்து உயர்த்துவா, பெருக பண்ணி உயர்த்துவா, சுதந்தரிக்கும்படி உயர்த்துவா. உன்னையே மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக, உனக்குள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஆமென். வாய் திறந்து கேட்கலாமா? இப்பொழுது எல்லாரும் வாய் திறந்து கேட்போம். வாய் திறந்து வார்த்தைகளை சொல்லி தேவனிடத்திலே கேட்பீர்களாக. நல்ல வாய் திறங்க. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் அப்பா. நீங்க என்ன ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீங்க அப்பா. இது வெறும் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டதல்ல. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலம் எங்களுக்கு சொந்தம் என்று ஆமீன் புதிய ஏற்பாட்டில் தெளிவா சொல்லி இருக்கீங்க ஆண்டவரே. ஆகவே எங்களுக்கு பூமிக்குரிய நன்மைகள் உண்டு, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உண்டு, பரலோக பொக்கிஷங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தைகளை திரும்ப அறிக்கை பண்ணுங்க, திரும்ப அறிக்கை பண்ணுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ஆமீன். பிரசங்கம் முடித்து ஜெபம் நடத்தும் பொழுது தேவ மக்கள் நல்ல வார்த்தைகளை சொல்லணும், வார்த்தைகளை சொல்லணும், அறிக்கை பண்ணணும், ஜெப விண்ணப்பங்களை செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் ஆசீர்வாதத்தில் குறைபட்டு நிற்கிறாங்களோ, யார் வாழ்க்கையில இன்னும் நன்மைகள் இல்லாமல் நஷ்டங்கள் கஷ்டங்களுக்குள் இருக்கிறதோ, இந்த ராத்திரி வேளையிலே தேவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீராக. இந்த வார்த்தை உள்ளே போகும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் சில வாசல்கள் திறப்பதாக, திறப்பதாக, திறப்பதாக. என் தகப்பனே, என் தகப்பனே, என் தகப்பனே, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று மிக திட்டமாய் உரைத்தீரே, மிக திட்டமாய் உரைத்தீரே. அந்த வார்த்தை ஒவ்வொரு உள்ளங்களில் இறங்கட்டும், ஒவ்வொரு வாழ்விலே இறங்கட்டும் ராஜா. ஆம் கர்த்தாவே, இயேசு, அதை பெற்றுக்கொள்ளுவோம், பெற்றுக்கொள்ளுவோம். என் ஆத்துமா இனி வறண்டு இருக்காது, என் ஆத்துமா இனி ஆண்டவருடைய செழிப்பான பதார்த்தங்களினாலே, விசுவாசத்தினாலும் பரிசுத்தத்தினாலும் வசனத்தின் ஆசீர்வாதங்களால் அபிஷேகத்தின் வரங்களால், ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பெற்றுக்கொள்ளுவேன். எனக்கு தருவீர், எனக்கு தருவீர், எனக்கு தருவீர். இன்னும் என்னை வளர்த்துவீர், மேன்மைப்படுத்துவீர். ஓ, ஆசீர்வதித்து உயர்த்துவீர், ஆசீர்வதித்து உயர்த்துவீர். பரலோகத்திலே நான் தரித்திரனாய் வந்து நிற்க மாட்டேன். பரலோகத்திலே இப்பொழுதே நான் பொக்கிஷங்களை சேர்த்து கொண்டிருக்கிறேன். நான் வருகையிலே உம்மை சந்தித்து பரலோகத்துக்கு வரும் பொழுது அங்கே ஒரு ஐஸ்வர்யவானாக வருவேன், ஐஸ்வர்யவானாக வருவேன், பரலோக பொக்கிஷங்கள் நிறைந்தவனாக வருவேன். ஓ லஹபாலா ஷிகானா துனஹந்துரா, என்னை பெருகவே பெருக பண்ணுவே. பூமியின் தூளை போல, கடற்கரை மணலை போல, வானத்து நட்சத்திரங்களை போல, வானத்து நட்சத்திரங்களை போல. ஆமீன். இன்னைக்கு கணக்கிட்டு கணக்கிட்டு பார்க்கிறேன், ஆனா கணக்குக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஆசீர்வதிக்க போகிறி, அப்பாற்பட்டு பெருக பண்ண போகிறி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். வசனம் படிக்கிறதுல ஒரு பெருக்கம், வசனத்தினால் வருகிற ஆசீர்வாதம் ஒரு பெருக்கம், எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கம், எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கம். அபிஷேகம் விருத்தி அடையட்டும், அபிஷேகம் விருத்தி அடையட்டும். நான் பெற்ற அபிஷேகத்தில் நான் வளரட்டும், நான் பெற்ற அபிஷேகத்தில் அபிஷேகம் என்னில் பெருகட்டும், பெருகட்டும். என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும், என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். ஓ க்ளோரி டு காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிக்கத்தக்கதான ஒரு ஆவியின் பலன் வருவதாக, ஆவியின் பலன் வருவதாக. ஆபிரகாம் லோத்துவை மீட்டது போல, தாவீது தன் குடும்பத்தை மீட்டது போல, இயேசு கிறிஸ்து இழந்து போன யாவையும் ஆமென் தேடவும் ரட்சிக்கவும் வந்தது போல, ஆமென், ஆமென், ஆமென். பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று யோவேல் 2:25 சொன்னது போல, அன்பு தகப்பனே, யார் வாழ்க்கையில கொஞ்சம் வருஷங்களாக சில காரியங்கள் பட்சிக்கப்பட்டு போய்விட்டது, அதெல்லாம் சேர்த்து திரும்ப தருவீராக, தருவீராக. சத்துருவின் வாசல்களை எங்கள் கால்கள் மிதிக்கத்தக்கதாக, ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படத்தக்கதாக, எதிர்ப்பு கோட்டைகள் உடைக்கப்பட
பாராட்டத்தக்கதாய். எஸ் ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். நீங்க செய்ய போறீங்க ராஜா, நீ பெரிய காரியங்களை செய்வீரப்பா. நாங்கள் கேட்பதை பார்க்கலோ, பெரியவைகளை செய்வீரப்பா, மேன்மையானவைகளை செய்வீரப்பா. ஜெயத்தின் மேல் ஜெயம் தருவீர், பலத்தின் மேல் பலம் தருவீர் ஜீசஸ். கண்டிப்பாக கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கிரியைகள். ஓ, எனக்குள் அநேக சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும், எனக்குள் என் கிராமத்து மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார், என் தெருவின் மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார், என் உறவின் முறையார் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எனக்குள் எனக்குள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதமா இருப்பாய். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் இந்த கூட்டத்தை ஆசீர்வாதமாய் நடத்தி தந்து கொண்டிருக்கிற எல்லா கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அன்பு பிதாவே, இந்த வார்த்தைகளின்படியே கிரியை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிங்க, பெருகவே பெருக பண்ணுங்க. சத்துருவின் வாசல்களை சுதந்திரிக்க உதவி செய்யுங்க. எங்களுக்குள் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. இந்த வார்த்தை வெறும் வார்த்தையாய் போகாதபடி அருமையான பாஸ்டருடைய சந்ததிகள், இந்த ஊழிய சந்ததிகளோடு ஆண்டவரே என்றென்றைக்கும் நிறைவேற உதவி செய்யும். அதுபோல இந்த அருமையான தேவ பிள்ளைகள் பல இடங்களிலிருந்து கேட்கிறவள் யாராயிருந்தாலும் வார்த்தை எல்லாருக்கும் சொந்தம். நாங்கள் இயேசுவின் நாமத்தில் அதை சொந்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆமென். அத்தனை பேருடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த கிரியைகளை நடப்பியும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen.